பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை உண்பது உடலுக்கு கேடு. இனியும் விழித்துக் கொள்ளாவிட்டால் நம் உயிருக்கே கேடு. வேப்ப மரத்தின் காப்புரிமையை மீட்டெடுத்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு கோ நம்மாழ்வாரை மறவாமல் இருப்போம். எண்டோசல்பானின் மரணப்பிடியிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கும் காசர்கோடு மக்களுக்காக நாமும் இறைவனை பிரார்த்திப்போம். கேபேஜில் விஷம், கோலிஃப்ளவரில் விஷம், எந்தின கருவேப்பிலையில் போலும் விஷம். பிரபலமான KFC சிக்கனில் டைபாய்டு காய்ச்சலை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலின் கழிவறையிலிருந்து தண்ணீர் எடுத்து டீ தயாரித்த விற்பனையாளர்களுக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் சரண் மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் மதிய உணவை சாப்பிட்ட 80-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மயங்கி விழுந்தனர். சிகிச்சை பலனின்றி குழந்தைகள் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். உணவு சமைக்க பயன்படுத்தப்பட்ட தானியங்களில் இருந்து கொடூரமான பூச்சிக்கொல்லி மருந்தின் நச்சுத்தன்மையே காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. Students and a teacher of the very famous Step by Step school in Noida were hospitalized today for food poisoning. ஜிரமோட்டோ வந்து பல நாடுகளை தடைபடி இருக்காங்க. முட்டையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்குபேட்டர். நம்ம நாட்டுல வந்து ஊட்டச்சத்து குறைவு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உணவு கலப்படம் அப்படிங்கிறது உலகளாவிய 90% விதைகள் நாட்டு விதைகள்ல இருந்தும் 10% ரசாயன விதைகள் தான் விநியோகிக்கிறோம் அப்படிங்கறது அரசாணையிலேயே சொல்லப்படுது. நம்ம வாழ்வியல் மாறினது, இன்னொன்னு அரிசியே மாறி. 1970 ஒரு தேங்காயும் 1 லிட்டர் டீசலும் ஒரே வேலை. இன்னைக்கு டீசல் வேலை எவ்வளவு இருக்கு? ஆனா அந்த தேங்காய் மறந்து போன, இழந்து போன, தொலைந்து போன எத்தனையோ உணவுகள் ஒவ்வொன்றும் நம் உடலுக்கு உறுதி தரக்கூடியது. வாழும் மனிதனுக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை. பிறக்க போகும் மனிதனுக்கும் இதுதான் கடைசி எச்சரிக்கை. பூமி பந்து அழுக்கை தின்று இறந்து போகும் தருணம் இது. அமுதை பிளந்து விஷத்தை நடுவில் தடவி உண்ணும் நரகம் இது. கடைசி கடைசி எச்சரிக்கை, இது கடைசி கடைசி எச்சரிக்கை. சொட்டு நீரும் இருக்காது, துளி காற்றும் அடிக்காது. காய்ந்து போன தரையில் இனிமேல் துண்டு நெல் மணி விளையாது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அதுவும் சுத்தமாக சுரக்காது. வேட்டையாடும் நாடு ஒன்று, வேட்டை காட்டில் இரையாய் நின்று உயிரை பிடித்து ஓடுகிறோம். இயற்கை வாசலை நமது மரத்தின் வேர்கள் இங்கே பேட்டன் ரைட்டோ இருக்குதங்கே. ஓடிவிட்டு முட்டை வாங்க கற்று தருவது கார்ப்பரேட் சூத்திரம். நேற்று வரைக்கும் நாமும் அரசன், நமது கையில் பிச்சை பாத்திரம். இது கடைசி கடைசி எச்சரிக்கை, இது கடைசி கடைசி எச்சரிக்கை, கடைசி கடைசி எச்சரிக்கை,
இது கடைசி கடைசி எச்சரிக்கை. ரூபெல்லா தடுப்பூசி போட்ட மாணவ மாணவிகள் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் உள்ளனர். வெரி குட். கடனுக்கான வட்டியை ரிசர்வ் வங்கி குறைக்கும். குறைச்சிட்டாலும் இதில் என்ன ரூபெல்லா? ரூபெல்லா தடுப்பூசி போட்ட 9 மாணவர்கள் திடீர் வாந்தி மயக்கம், மருத்துவமனையில் அனுமதி. இங்கே புத்துணர்ச்சி, அங்கே மயக்கம். நேர்நிலை நாளிதழ் போட்டால் ஒரு நாளைக்கு 4 நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், உண்மையான நியூஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற நிலைமை என்ன ஆகுறது? அடுப்பு கறியிலையும் அடுப்பு சாம்பல்லையும் வேப்பங்குச்சியை வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஈரலில் ரத்தமா, பல்லு வலியா, உங்கள் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க பேஸ்ட்ல நீம் இருக்கா, வெண்ண அதை வச்சு தானடா பிறந்ததுன்னு விளக்கிட்டு இருந்தா. அதை பறிச்சுக்கிட்டு போய் பேஸ்ட் போடு, அதை போடு, இதை போடுன்ட்டு பூரா ஆடு. இதை நாம சொல்லும்போது நக்கல் அடிக்குது. ஆடு மாடு விளக்கி போறாரு. ஆனா விவசாயம், இயற்கை விவசாயம் செய்யணுமா? பல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா சொல்றேன். பல்லு கெட்டு போறதுக்கு ஒரே காரணம் காலையில பல்லு விளக்குறது தான். அதை நிறுத்துங்க, எல்லாம் சரியா போகுது. இது தெரியாம டெய்லி நான் பல்லு விளக்கிட்டேன். எவனுக்காவது பொறுப்பு கத்திரிக்கா இருக்கா? 10 வருஷம் கழிச்சு வெறும் டேப் மட்டும் தான் இருக்க போகுது. நாம நினைச்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க போறது இல்லை. கவனமா இருக்கா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. உங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காகவே நாங்கள் ஊர்லேருந்து வர வேண்டியதாக இருக்கு. பேட் ஹவுஸ் ஓனர்ஸ். கலர் பண்ணி மாதிரி இருக்கான். பிளட்டி ஸ்மோக்கர். யோ மீசா, என்ன அண்ணாச்சி? ஒரு பால். அண்ணாச்சி கிளாஸ்ல வேணாம், பேப்பர் கப்ல போடுங்க. தம்பி, ஒரு பேப்பர் கப்பு 10 சிகரெட் அடிக்கிறது சமம். கலர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுது. கேன்சர் வர கூட இந்த பேப்பர் கப் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதாமே, தெரியுமா அண்ணாச்சி? பேப்பர் கப் வேணாம், கிளாஸ்லயே போடுங்க. அதிகமாகி கெட்டு போன பாலை அமிலத்தன்மையை குறைப்பதற்காக காசிக் சோடாவை சேர்க்கிறாங்க. அப்ப அந்த ரசாயனம் வந்து உடம்புக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பல்வேறு விதமான வியாதிகள், கிட்னி பிரச்சனை வரும், லிவர் பிரச்சனை வரும், ஹார்ட் பிரச்சனை வரும், சுகர் பிரச்சனை வரும், எல்லா அதுக்கு இதெல்லாம் பயமுறுத்துக்கா சொல்ல. இந்த காசிக் சோடா இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா ஆள கொள்ளாது. சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சைலண்ட் கில்லர் மாதிரி. என்ன திருநீர் பூசின காட்டெரும மாதிரி தலையாடுறான். கை நீட்டு வேணும் அண்ணாச்சி. பால் வேணாம், ஒரு டீ மட்டும். ஒயிட் சுகரா. இன்னைக்கு நான் பறையடி சொல்ல போறது வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிற விஷத்தை பத்தி. 30 ஆண்டுகளில் 12.5 மில்லியனாக இருந்த சக்கரை நோயாளிகள் இன்னைக்கு 67.5 மில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை தான். அண்ணாச்சி, இன்னும் ஒயிட் சுகரை யூஸ் பண்றீங்க? கருப்பட்டி இல்லை? ஓகே ஓகே ஓகே, சுகர் இல்லாமலே ஒரு டீ போடுங்க. அண்ணாச்சி ஒரு கிரீன் டீ. நம்மளுக்கு டீ போடாம அவனுக்கு போடுறாரு. தொழில் எத்திக்ஸே சரியில்லையே.
இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டீ பேக் கிழியாம இருக்கணும்ன்றதுக்காக எபிக்ளோரோஹைட்ரின் அப்படிங்கற ஒரு வேதிப்பொருளை சேர்க்கறாங்கலாம். முக்கியமா இந்த வேதிப்பொருள் புற்றுநோயை உண்டாக்குறதுக்கு காரணமா இருக்குன்னு தேசிய தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வேதிப்பொருளை பூச்சிக்கொல்லி மருந்தாவும் பயன்படுத்திட்டு இந்த டீ அத்தடி கேட்டிங்கல மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். ஏலா கரடி மண்டையா, அந்த ரேடியோ ஆஃப் பண்ணி தூக்கி தூரம் போடல. பாதிய சிந்திட்டானே. நம்ப முடியுமா நம்மளால ஒவ்வொரு கோப்பை தேநீர்லயும் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்க கூடிய 13 வகை பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் அந்த தேநீர்ல இருக்கு அப்படின்னு முறைக்கிறானே. 12 ரூபா 8 ரூபா தானே. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பிக் பாஸ் பெல்ட். ஜிஎஸ்டி 6 ரூபா கொடுப்ப. அப்போ ஜிஎஸ்டினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பர் சொல்லுங்க. ஓஹோ, இறகு புடிங்க விட்ட மொட்டை கோழி மாதிரி இருக்க, உனக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணுமா? இந்த எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கை நீட்டுற அளவுக்குலாம் கோவம் வரக்கூடாது. ஏதோ நான் கொஞ்சம் சாஃப்ட் டைப்புங்கனால ஒரு அடியோட போச்சு. இதே நான் கொஞ்சம் கோவக்காரனா இருந்திருந்தா ஐயோ தூக்கி போட்டுல மிதிச்சிருப்பான். என்ன ஒரு வாசனை! மீன் தான் மீன் தாயா செல்லக்குட்டி, இந்த வந்துட்டேன். மிலிட்ரி மாமா, இவன் எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றான்? மாமா சொல்லுங்க மாமா. ஹாய் மருமகன், எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன போய்கிட்டு இருக்கு? கம் ஆன் டெல் மீ மை பாய். ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்கு மாமா. நீங்க மிலிட்டரியில சேர்ந்து காஷ்மீர்ல சுத்தமான காத்த சுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்க நரக தூசியில கடந்து அதை விடுங்க மாமா. நான் இங்க மீன் வாங்க வந்திருக்கேன். மருமகன், உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கப்பல் உடஞ்சி என்ன இப்பதான் கவந்துச்சு. இன்னும் 6 மாசத்துக்கு மீன் சாப்பிட கூடாது. அப்புறம் எதை நம்பி என் பொண்ணை கட்டி தரது? மருமகன், மீனை திங்க அதை திங்கன்னு புள்ள பறக்காம போச்சு. அப்புறம் கன் எடுத்து உங்க தோட்டாவை துப்பாக்கி வச்சு எப்பறா தோட்டாவை சுடுவேன்? முரட்டு பயலா இருப்பான் போல இருக்கே. நான் பேச்சுலர், எனக்கு இது யூஸ் ஆகாது. அங்கேயர் வைட்டமின் ஏ பி சி டி. என்ன நம்மளை விட கேவலமா இருக்கு? அங்கேயே கடை கே பி ஒன் நமக்கு தேவை சி. இவைகள் பூச்சிக்கொல்லிகளே இல்ல, இவைகள் ஆட்கொல்லிகள். பூச்சி சாவல, ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய நெல்லு நஞ்சாச்சு, கோதுமை நஞ்சாச்சு, தக்காளி நஞ்சாச்சு, எங்க பார்த்தாலும் நஞ்சையே கொண்டிருக்கிறார். உடம்புக்கு தேவையான அத்தனை அமிலும் இங்கதான் இருக்கு. மாலிக், கேலிக், டாடாரிக், சிட்ரிக், அஸ்கார்பிக். இப்ப எனக்கு தேவை டாடாரிக். நான் அப்படியே சாப்பிடுவேன். பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை பழந்திங்கிறத விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னா எல்லாரும் காது தேடி கேட்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. அவர் மேலும் விளக்குனார். நான் திராட்சை தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன். அந்த அமுல் பால் பவுடர் டப்பா மூடிய கழட்டி வச்சிருக்காரு. அதில் முக்கால் அளவு தண்ணி நிரப்பிக்கிறாரு. அதில் கொஞ்சம் எண்டின், அதில் கொஞ்சம் எக்கலாக்ஸு, அதில் கொஞ்சம் சுமத்தியான், அதில் கொஞ்சம் மாலத்தியான், அதில் கொஞ்சம் பாரத்தியான், அதில் கொஞ்சம் நூவக்கிறானு, அதில் கொஞ்சம் டமக்கிறானு, அதில் கொஞ்சம் ரோகாரு, அதில் கொஞ்சம் டாட்டா ரோகாரு, குங்ஃபு, கராத்தே எல்லாம் கொட்டி குச்சியால் கலக்கிட்டு ஒவ்வொரு ராஜ ஒளியாக முக்கிய முக்கிய எடுக்கிறார். அவர் துணைவேந்தர் கேட்டார் அந்த முக்கிறாள்கிட்ட, எத்தனை தடவைப்பா இப்படி முக்கிறேன்னார். ஐயா, பூத்தலேருந்து 60 நாள், 14 வாரம், வாரம் ஒரு தடவை முக்கிறேன், 14 தடவை முக்கிறேன்னு. அதை பார்த்ததுலேருந்து வைஸ் சான்சலர் தாச்ச பழந்திங்கிறத விட்டுட்டான். இதை நான் போராடம்லாம் சொல்லிட்டு வர்றேன். அதை கேட்டதுலேருந்து நான் சாப்பிட்ற விட்டேன். நான் விவேக் பேசுகிறேன். நாம் அங்கங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சோம். அதை வந்து ஆடுகளும் மாடுகளும் சாப்பிட்டுச்சுங்க. அதுங்கெல்லாம் செத்துச்சுங்க. அப்போ அதனுடைய தீவிரம் நமக்கு புரியல. இப்போது நாம் சாப்பிட்ற அரிசியே
பிளாஸ்டிக்கால் ஆனது என்ற அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்திருக்கு. சாப்பிட்ற நேரத்தில் ஒரு ரெண்டு சோறு வேஸ்ட் ஆக போகுது. ஐயோ, பிளாஸ்டிக் அரிசி அங்க சுத்தி இங்க சுத்தி, இப்ப என் வீட்டுக்குள்ளாரே வந்துட்டியா தலைவா? இனி ஓவழிதான், தீவிரவாத எல்லையில இல்ல, இப்ப வீட்டுக்குள்ளாரே வந்துருச்சு. இத நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் பார்த்த செந்தில் பூ செந்தில், இதுக்கப்புறம் பார்க்க போற செந்தில் பூகம்ப செந்தில். பாதி விஷம் பாதி வீதி, நாங்க எப்ப சாப்பிடறது? இருங்கடா, உங்களை ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றேன், இல்ல சங்கசார்ட்ட சொல்லி கும்பி பார்க்க பண்றேன். நம்ம எதை சாப்பிட்றனே தெரியாத ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் மேடம். சாமி, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இப்படி சொல்லிட்டு ஒய்யாரமாக ஆட்டில் ஏறி போகிறீங்க ஐயா, இது சரிப்படாது. இந்த நாட்டை கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டு எல்லாத்தையும் புதுசாக கட்டினாதான் சரிப்படும். பசி தாங்க முடியலடா சாமி. முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து யாருக்கும் சாப்பாடே கிடைக்காது, எல்லாத்துக்கும் டேப்லெட்டு தான். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியதானே? சவா, ஏதாவது எனர்ஜி டேப்லெட் இருந்தால் கொடுங்க. விட்டமின் ஏ டேப்லெட் தரவா? ஏலேருந்து இஜெட் வரைக்கும் உள்ள நல்ல விட்டமின் டேப்லெட்டாக கொடுங்க. இந்தா. விட்டமின் டேப்லெட் ஒர்க் அவுட் ஆகுதுரா? எப்படி ஓட்டுறான் பாரு. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம் பாஸ், தேங்க் யூ. ஆட செல்ஃபிக்கு பிறந்தவனே. எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. என்னையா அது, நல்லா கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு, வேற வழி இல்லை. அண்ணே, ரெண்டு புரோட்டா. அண்ணே, அட இருப்பா. இந்த புரோட்டா மாவை எடுத்து பார்த்தா இத்தனை மாவிலும் அலாக்சான் என்ற ஒரு பொருள் கலந்திருக்கிறது. எது அலாக்சான் தெரியுமா? சக்கர வியாதி வருது அப்படின்னா, அந்த சக்கர வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா, உடனடியா எலிக்கு சக்கர வியாதி வரணும்னா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டா மறுநாள் அதனுடைய பேங்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய ஐலட் செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அப்படி செலுத்துவதற்கு அந்த எலிக்கு செலுத்தப்படக்கூடிய வேதிப்பொருள் தான் நண்பர்களே அலாக்சான். அந்த அலாக்சான் இந்த மைதா இருக்கு. உதைக்கிறான் வலியுடன் நாம் உருளுகிறோ. வலியவன் உதைக்கிறான் நாம் வலியுடன் உருளுகிறோம். வணிகத்தை விரிக்கிறான் அவன் பொறியிலே நாம் விழுகிறோம். அதை தேடி போக வேண்டாமா?
குடிச்சாது உயிர் வாழ்ந்துடலாம். பாட்டில் வாட்டர் கடையில் விற்கிது இல்லையா, மினரல் வாட்டர், அது சாப்பிடலாமான்னு கேட்டா அதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. எல்லா வாட்டர் ஃபில்டர் கம்பெனிலையும் ஒரு மிஷின் இருக்கும், ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின் பேரு. அந்த மிஷின் எழுதியா பண்ணும், தண்ணியில் இருக்கிற எல்லா சத்துப்பொருளையும் உறிஞ்சு சாதாரண தண்ணியா மாத்திரும். இந்த தண்ணியில் இவ்வளவு கால்சியம் அயன் சோடியம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்றாங்களாமா, 100 லிட்டர் தண்ணியில ஒரு சொட்டு லிக்விடு கலந்தா அது கால்சியம் அயன் சோடியம் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டுது. சில வீட்டுல வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு அதை வாட்டர் ஃபில்டர்ல ஊத்தி அப்புறம் குடிப்பீங்களே, நல்லா இருப்பீங்க நீங்களா. உலக போராய் இனி தண்ணீர் வடிக்கும், நம் கண்ணீரை கறந்துதான் அந்த கார்ப்பரேட் குடிக்கும். ரொம்ப யோசிக்கிறனால இந்த உலகத்தில் வாழவே முடியாது, அதுக்காக யோசிக்காம முட்டாளவே இருக்கணுமா. நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கு, ஆனால் எதுவுமே யூஸ் பண்ற மாதிரி இல்லையே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, எல்லாமே அரசியல். எல்லாத்துக்கும் கோபமும் ஆதங்கமும் இருக்கு, ஆனால் அதுக்கான செயல்பாடுலேருந்து எல்லாரும் விலகியே நிற்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் என்ன மாதிரி மனசுக்குள்ளாரியே தனியாக புலம்பிக்கிறாங்க. அட போங்கடா. மண்ணையும் கல்லையும் கலந்துட்டு இருக்கிற வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக தான்டா இருந்துச்சு. கெமிக்கலையும் பூச்சிக்கொல்லையும் என்னைக்கு கலக்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு அழிவு ஆரம்பிச்சிச்சுடா. உலகத்திலே கஷ்டமான தொழில் விவசாயம், அதுவே ஈஸியா அழிச்சிட்டீங்களடா. கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். நீ இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா வாழவே முடியாது. போய் தொலை. அப்படின்னா அடுத்த தலைமுறையோட கதி. உணவிற்காய் போராடும் காலம் போய் உணவோடு போராடும் காலத்தில் வாழும் நம் அனைவருக்கும் இப்படம் சமர்ப்பணம்.